பங்களாதேஷ் மண்ணில் மதத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி சமூக அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் மதத்தின் பெயரால் சர்வாதிகார போக்கை உருவாக்க முயற்சிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பங்களாதேஷ் வெற்றி தினத்தையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஷேக் ஹசீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓரு போரில் தோல்வியடைந்த சக்திகள் தற்போது மீண்டும் பங்களாதேஷ் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த முற்படுவதாக பாகிஸ்தானை மறைமுகமாக குற்றம் சாட்டினார் இத்தகைய சக்திகள் சாமானிய இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்தி நாட்டில் அமைதியின்மையை உருவாக்க மேற்கொள்ளும் முயற்சிகளை பங்களாதேஷ் அரசு உறுதியுடன் தடுத்து நிறுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்லாமியர்கள் மட்டுமன்றி இந்துக்கள் புத்த மதத்தினர் கிறிஸ்தவர்கள் போன்ற அனைத்து மத நம்பிக்கை கொண்ட மக்களும் பங்களாதேஷ் விடுதலைக்காக ரத்தம் சிந்தியிருப்பதை நினைவு கூர்ந்த அவர் பங்களாதேஷ் மத சுதந்திரம் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்றும் தெரிவித்துள்ளார்